ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்விராம் கிச்சன். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது கூட நான் வந்து கடலப்பருப்போ பாசிப்பருப்போன்னு சொல்லி எதுவுமே சேர்த்தவே இல்லை, வெறும் காய் மட்டுமே வச்சு தான் நான் செய்ய போகிறேங்க. ஒரு மூணு முருங்கைக்காவும் ரெண்டு உருளைக்கிழங்கும் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கூடவே சால்ட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மூணு கீச்சு தேங்காவும் முந்திரி பருப்பு வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட வந்து சோம்பு பட்டை கிராம்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா காய் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு பூண்டு வந்து இடித்து எடுத்துருக்குறேங்க. அதை இதோட போட்டுக்கலாம், அரைச்சி போட வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக, நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு உடவே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா வேகட்டும். வாசத்துக்கு நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தது பின்னாடி நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவே நான் வந்து இது கூட சேர்த்தலை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு வேக வச்சுருக்க காய்கறியை இதை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் உடுத்து இதோட சேர்த்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க, ஆனால் சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சு எடுத்துடலாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். இப்போ வந்து சால்ட் வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி கிளறி கொடுத்தோம்னா நம்மளை கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்ல சுடுசாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கு. முருங்கைக்காய் வந்து நல்லா சதைப்பட்டுள்ள முருங்கைக்காவை எடுத்துட்டிங்கன்னா கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.